அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மோட்டிவேஷன் ஸ்பீச்சை வந்து கேட்க போகிறோம். யார் நமக்கு மோட்டிவேஷன் பண்ண போகிறா அப்படின்னா, திரு பிரதாப் சார் பண்ண போகிறாரு. இவரை பற்றி சொல்லணும்னா, 2023 குரூப் 4 பாஸ் பண்ணிவிட்டு இப்போ ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்காரு. சார் வந்து நமக்கு இப்போ என்ன சொல்ல போகிறார் அப்படின்னா, அவர் எப்படி படித்தார் அப்படிங்கிற மெத்தடையும், ப்ளஸ் 2024 எக்ஸாமில் நம்ம எப்படி கிளியர் பண்ணுறது அப்படிங்கிற சில ஐடியாஸையும் கொடுக்க போகிறாரு. நம்ம இவர் படித்த ஐடியாவை நீங்களும் வந்து ஃபாலோ பண்ணால் 2024 குரூப் 4 அழகாக பாஸ் பண்ணலாம். ஏன்னா தேர்வுக்கு இன்னும் பார்த்தோம்னா ஜஸ்ட் ஒரு 5-6 மாதம் தான் இருக்குது. ஸோ இது ஒரு மோட்டிவேஷனாக எடுத்துக்கோங்க. இவருடைய ஆடியோவை ஒரு மோட்டிவேஷனாக எடுத்துக்கிட்டு நீங்கள் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிற வழிமுறையை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கட்டாயம் பாஸ் பண்ணலாம். அவர் என்ன சொல்கிறார் அப்படிங்கிறத கேட்டுருவோம். சார், முத கேள்வியாக வந்து உங்களை பற்றிய ஒரு அறிமுகம் பண்ணிக்கோங்க சார். நீங்கள் யார், எந்த ஊரை சார்ந்தவர், என்ன டிபார்ட்மெண்ட் எடுத்துருக்கீங்கன்ட்டு நீங்களே ஒரு அறிமுகம் பண்ணிக்கோங்க சார். வணக்கம், என்னோடய பேர் வந்து எஸ் பிரதாப். நான் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் கடலூர் டிஸ்ட்ரிக்டில் எடுத்திருக்கேன். என்னோடய ஊர் வந்து கல்பட்டு. எங்கள் அப்பா அம்மா பேர் வந்து சுப்பிரமணி மஞ்சுளா. நான் பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். சார், புதுசாக படிக்கிறவங்க அல்லது ஏற்கனவே படிச்சுக்கிட்டு இருக்கவங்க எந்த மாதிரிலாம் படிக்கணும், என்ன பண்ணணும், அதை அப்படியே சொல்லிடுங்களேன். ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து எப்படி படிக்கணும்னு தெரியாமல் இருக்காங்க, என்ன பண்ணணும்னு தெரியாமல் இருக்காங்க. அதனால் என்ன பண்ணணும், எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லிடுங்களேன். ஃபஸ்ட்டு டிஎன்பிஎஸ்சியில் வந்து எத்தனை கொஸ்டின், அப்புறம் அதை எப்படி சால்வ் பண்ணலாம், இந்த மைண்ட் செட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்துடணும். நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சி உள்ளே நுழையும் போதே என்ன பண்ணணும்னா, சிலபஸை ஃபஸ்ட்டு வந்து டவுன்லோட் பண்ணி உங்கள் கையால் எழுதி ஒரு ஒயிட் ஷீட்டில் உங்கள் கண்ணில் படுற இடத்துல ஒட்டி வச்சுக்கிங்க. நெக்ஸ்ட்டு அந்த சிலபஸ் வைஸில் தமிழுக்கு மோஸ்ட்லி நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஏன் அப்படின்னா, தமிழில் 100 மார்க்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் எதுக்கு கொடுக்கணும்னா, மேக்ஸுக்கு கொடுக்கணும். ஏன்னா தமிழும் மேக்ஸும் தான் உங்களோட அந்த ஸ்கோரிங் பேப்பர்னு கூட சொல்லலாம். அடுத்தது சார், நீங்கள் தமிழை வந்து எப்படி படித்தீங்க, அதாவது மற்ற சப்ஜெக்டெல்லாம் எப்படி படித்தீங்க, சப்ஜெக்ட் வைஸாக சொல்லுங்கள் சார். எப்படி நீங்கள் படித்தீங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் எப்படி தமிழ் படித்தேன் அப்படின்னா, நான் பேசிக்கலாக வந்து நான் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட், எனக்கு தமிழில் தான் அதிகமாக மார்க் வந்து குறையுமே. நான் ஜிஎஸ்லேயும் மேக்ஸ்லேயும் ஸ்கோர் பண்ணிவிடுவேன், எனக்கு தமிழில் வந்து குறையும். அதுவும் வந்து ரொம்ப ஈஸியாக கேட்குற அந்த இலக்கணம், அந்த சில்லி மிஸ்டேக்ஸில் தான் நான் வந்து நிறைய எனக்கு போகும். ஸோ நான் அதை எப்படி வந்து ரெக்டிஃபை பண்ணேன்னா, நிறையா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் எனக்கு குறிப்பாக எந்த இடத்துல போகும் அப்படின்னா, அந்த இலக்கணம் சம்மந்தப்பட்ட இடத்துல போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நிறையா டைப்ஸை வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்பேன் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வச்சு. அப்புறம் வந்து ஸ்கூல் புக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஓல்டு புக்கும் நியூ புக்கும் ரெண்டுமே படிக்கணும். ஓல்டு புக்கில் 6th டுவெல்த் வரைக்கும் படித்தேன். நியூ புக்கில் 6th 10th வரைக்கும் நல்லா படிச்சுக்கிட்டேன். நியூ புக் அந்த 11th 12th சிலபஸ் வைஸில் யார் யார் கேட்டிருக்காங்களோ அவங்கள மட்டும் படிச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு மேக்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் புக் தான், மோஸ்ட்லி ஸ்கூல் புக் தான். ஸ்கூல் புக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பயிற்சி சம் ப்ளஸ் எடுத்துக்காட்டு நீங்கள் ரெண்டுமே சால்வ் பண்ணி பார்த்துக்கணும். பயிற்சி சமுக்கு வந்து எப்படி சால்வ் பண்ணுறதுனா, ஒரு கைடு வாங்கி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு சயின்ஸ் எப்படி படித்தீங்கன்னா, சயின்ஸை பொறுத்த வரைக்குமே சிலபஸ் வைஸில் அந்த பிளட்டு, நாளமில்லா சுரப்பி இது போல் வந்து இருக்கும். இதெல்லாம் 1 டைம் 2 டைம் ரீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவே புரியும். மேக்ஸிமம் சிலபஸில் இருக்கிறது நீங்கள் சயின்ஸு கவர் பண்ணாலே போதுமானதாக இருக்கும். இல்லையும் ஜியாகிரஃபி, ஹிஸ்ட்ரி, சயின்ஸ் இதில் நீங்கள் வந்து கொஞ்சம் டைம் செலவு பண்ணலாம். கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி நியூஸ் பேப்பருக்கு ரீட் பண்ணால் போதுமானது. சார், அடுத்த கேள்வி என்னென்னா, நீங்கள் இன்ஸ்டியூட் ஏதாவது போனீங்களா, எப்படி படித்தீங்க, அதை அப்படியே சொல்லுங்களேன். ஏன்னா இன்ஸ்டியூட் ஒரு சிலர் போயிருப்பாங்க, ஒரு சிலர் இன்ஸ்டியூட் போகாமல் வீட்லேயே படிப்பாங்க. நீங்கள் இன்ஸ்டியூட் ஏதாவது போனீங்களா, அதை அப்படியே சொல்லிடுங்களேன். நான் வந்து தனியாக படிக்க மாட்டேங்க, நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்க கூட ஷேர் பண்ணி தான் படிப்பேன். நாங்கள் வந்து இன்ஸ்டியூட்லாம் போகலை, நாங்கள் ஒரு 3 மெம்பர்ஸ் வந்து ஷேர் பண்ணி படிப்போம். நான் டயர்டானாலும் அவங்க படிப்பாங்க, அவங்க டயர்டாக இருக்கும்போது நான் படிப்போம். நாங்கள் மேக்ஸிமம் 3 மெம்பர்ஸும் ஒரு நாளைக்கு ஒரு டாப்பிக்கில் 1 ஹவர் படிப்போம். நாங்கள் படிக்கிறது வந்து பார்த்தோன்னா
இன்றைக்கி வந்து டார்கெட் வச்சுக்கும் இதை இன்றைக்குள்ளே முடிச்சாகணும் அப்படின்ட்டு. மேக்ஸிமம் வந்து நீங்கள் எப்படின்னா மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி ட்ரை பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு இன்னும் மெமரி ஆகும். சார் அடுத்து என்ன அப்படின்னா எவ்வளோ நேரம் நீங்கள் படிப்பீங்க சார்? இப்போ உதாரணமாக ஒருத்தர் வந்துட்டு 4 மணி நேரம் படிச்சிருந்தாரு, ஒருத்தர் 5 மணி நேரம் படிச்சிருந்தாரு, ஒருத்தர் 3 மணி நேரம் படிச்சிருப்பேன் அப்படின்றாரு. நீங்கள் வந்து எவ்வளோ நேரம் படிச்சிங்க, எவ்வளோ நேரம் படிப்பீங்க, எந்தெந்த டைமில் படிப்பீங்க சார்? மேக்ஸிமம் நாங்கள் வந்து கால நேரத்தில் அதிகமாக படிப்போம். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு 4:30 to 5 இந்த மணிக்கெலாம் எழுந்துக்குவோம். காலையில் ஒரு 9:00 வரைக்கும் படிப்போம். எப்பயும் போல் 10 மணிக்கு சாப்பிட்டு ஒரு 11 மணிக்கு உட்காந்து ஒரு 1:30, 1:00 வரைக்கும் படிப்போம். நெக்ஸ்ட் வந்து ஒரு மதியத்தில் தூங்கிட்டு ஒரு 3:00 ஸ்டார்ட் பண்ணி ஒரு 7:00 முடிச்சுட்டு ஒரு 9 மணிக்கெலாம் படுத்துருவோம். நைட்டில் ரொம்ப படிக்க மாட்டோம். அடுத்து ஃபைனலாக உங்ககிட்ட ஒரு கேள்வி சார், என்ன அப்படின்னா 2024 Group 4 நான் பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறவர் என்ன பண்ணணும் சார், வெற்றி பெற என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிடுங்களேன். 2024 தேர்வு Group 4 வெற்றி பெறுவதற்கு என்னோடய ஐடியா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்க தேவையில்ல, Group 4 தானே. நீங்கள் என்ன பண்ணணுன்னா எப்படி அதை கிளியர் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஃபஸ்ட்டு வந்து ஒரு குரூப்பாக க்ரியேட் பண்ணிவிட்டு ஒரு சில நம்பிக்கையான நண்பர்களை சேர்த்துக்குங்க. அப்புறம் முடிஞ்ச வரைக்கும் ஷார்ட்கட்டில் படிங்க. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி படித்தா மைண்டு ப்ரெஷராக இருக்கும். நிறைய விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோர் பண்ணி படிக்காதீங்க. எல்லாத்தையும் ஷார்ட்கட் முடிஞ்ச வரைக்கும் வச்சுக்கோங்க. ஏன்னா ஷார்ட்கட்டில் படிக்கும்போது உதாரணத்துக்கு நம்மளை குடியரசுத் தலைவர் ஆர்டர் இது போலலாம் படித்தீங்கன்னா ஒரு சில கன்ஃபியூஷனாக இருக்கும், ஒரு கதை மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் ஷார்ட்கட்டில் படிங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். தென் மேக்ஸுக்கு என்னோடய கைடன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அளவியல் அப்படின்னு ஒரு டாப்பிக்கில் மட்டும்தான் நீங்கள் அதிகமாக ஃபார்முலா யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் சிம்பிளிஃபிகேஷன்லேயும் கொஞ்சம் ஃபார்முலா யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது மட்டும் நீங்கள் வந்து ஃபார்முலாஸ் கொஞ்சம் படித்தா போதுமானதாக இருக்கும். அந்த ஃபார்முலாஸ் எப்படி ஞாபகம் வச்சுருக்குறதுனா, நீங்கள் அதை ஒரு ரஃபாக ஒரு ஷீட்டில் எழுதிட்டு உங்கள் கண்ணில் படுற மாதிரி ஒரு சார்ட் போட்டு ஒட்டிக்கிங்க. டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் போய் ஜஸ்ட்டு பாருங்கள், அதுவே உங்களோட அந்த கண்ணுக்கு வந்து உங்கள் மைண்டில் அதுவே ஸ்டோர் ஆகிடும். நெக்ஸ்ட் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ஸ் லைன்ஸ் எல்லாத்தையுமே ஒரு ஹிண்ட் மாதிரி எடுத்துகிட்டு உங்கள் கண்ணுக்கு தெரிகிற இடத்துல மேக்ஸிமம் ஒட்டுங்க. எது எதுலாம் கன்ஃபியூஸாக இருக்குதோ அதெல்லாம் ஒட்டுக்குங்க. ஒட்டிட்டு காலையில் எழுந்து அந்த ரொம்ப உங்களுக்கு எதெல்லாம் மறந்து போகிற மாதிரி இருக்கோ அதெல்லாம் உங்கள் கண்ணில் திரும்ப திரும்ப பார்க்குற மாதிரி பண்ணுங்கள். டெஸ்ட் அதிகமாக போட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு உங்கள் ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன்ஸ் எங்கேயாவது வந்து கிடச்சிதுன்னா அதை வாங்கி ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். முடிஞ்ச வரைக்கும் வந்து எல்லா எக்ஸாமையும் அட்டன் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் போயிட்டு அட்டன் பண்ணும்போது தான் உங்களுக்கு அதனோட ஃபியர் போகும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஓஎம்ஆர் ஷீட்லேயே வந்து நிறைய பேர் தப்பு பண்ணுறாங்க. நானும் இந்த தப்பு பண்ணியிருக்கேன். நல்லா படிப்பாங்க, ஓஎம்ஆர் ஷீட்டில் ப்ரெசென்ட் பண்ணும்போது எதனா ஒரு மிஸ்டேக் பண்ணிவிடுவாங்க. இதனாலே நிறைய பேருக்கு ஜாப் போகுது. அந்த டைமிங்கை எப்படி ஹேண்டில் பண்ணணும், டைமிங்கில் எப்படி வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரெசன்ட் பண்ணணும் அப்படின்ற மைண்ட் செட்டை ஃபஸ்ட்டு வளர்த்துக்குங்க. நிறையா படித்தாலும் அதை நம்ம ப்ரெசன்ட் பண்ணுறதை பொறுத்து தான் அங்கே மார்க்கு. நல்லா படிச்சுட்டு அந்த எக்ஸாமில் போயிட்டு நம்ம எந்த ரீசன் சொன்னாலும் அது நம்மளால் முடிஞ்சது அவ்வளோதான்ற மாதிரி எடுத்துக்குவாங்க. ஸோ நிறையா டெஸ்ட்டு போட்டு பார்த்திங்கன்னா தான் உங்களால் வந்து அந்த ஃபியரை போக்க முடியும். சரி, ஓகே, தேங்க்யூ. சரிங்க சார், இவ்வளோ நேரம் உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டீங்க, ரொம்ப சிறப்பாக இருந்தது. உங்களுடைய பணி சிறப்பாக அமைய எங்களுடைய டீம் சார்பாகவும் நம்முடைய சப்ஸ்கிரைபர்கள் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். சரிங்க நண்பர்களே, சாருடைய ஆடியோவை கேட்டிருப்பீங்க. அவர் சொல்கிற மாதிரி நீங்களும் படித்தீங்கன்னா இந்த 2024 Group 4 வந்துகிட்டே இருக்குது, நீங்கள் வெற்றியாளர் தான். சரிங்களா? சரிங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் தாராளமாக ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் என்ன பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.